வரலாறு படைப்பதோடு வரலாறு படைக்கும் வகையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர் பிரணாப் முகர்ஜி அவரது வாழ்க்கை பயணத்தை தற்போது காணலாம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பர்பூம் மாவட்டத்தில் உள்ள மீரட்டில் சுதந்திர போராட்ட வீரர் கமாடா கிங்கார் முகர்ஜி ராஜலட்சுமி முகர்ஜிக்கு மகனாக பிறந்த பிரணாப் முகர்ஜி கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் வரலாற்று பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார் இதனைத் தொடர்ந்து கல்கத்தாவில் உள்ள வித்யா நகர் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்த பிரணாப் முகர்ஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை மூலமாகத்தான் பிரவேசித்தார் இருப்பினும் தன்னுடைய சிறப்பான அரசியல் செயல்பாடுகளால் காங்கிரஸ் தலைமைக்கு குறிப்பாக இந்திரா காந்திக்கு நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார் இதனால்

இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைவராக காந்தி பொறுப்பேற்றதும் அவருக்கு எதிராக பிரணாப் முகர்ஜி போர்க்கொடி தூக்கினார் இதனால் ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளை அடுத்து அவர் ராஷ்ட்ரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தியுடன் சமரசம் செய்து கொண்டு மீண்டும் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைத்துக் கொண்டார் பின்னர் நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்டக்குழு துணைத் தலைவராகவும் பின்னர் வெளியுறவு அமைச்சராகவும் பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய தலைவராக பிரணாப் திகழ்ந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது அவர் மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார் அதே நேரத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் ராணுவம் வெளியுறவு நிதி உள்ளிட்ட அமைச்சக பொறுப்புகளை கவனித்தார் பனிரண்டாம் ஆண்டு ராஜினாமா செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்றார் ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் பாரத ரத்னா விருதும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அவருக்கு வழங்கப்பட்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினருடனும் தோழமை பாராட்டும் குணமுடைய பிரணாப் முகர்ஜி தனது மகன் மற்றும் மகள்களுடன் வசித்து வந்த நிலையில் இம்மாதம் தொடக்கத்தில் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோமா நிலையில் இருந்தபடி நினைவு திரும்பாமலேயே உயிரிழந்துவிட்டார் அரசியலில் தாம் கடந்து வந்த பாதை மற்றும் நேர்மை நாட்டுக்கு செய்த பணி இவற்றின் மூலம் இந்திய மக்களின் நெஞ்சங்களில் பிரணாப் முகர்ஜி என்றும் நிலைத்திருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை தில்லி ராணுவ மருத்துவமனையில் காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கடந்த மாதம் பத்தாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் மூளையில் ஏற்பட்ட கட்டியை அகற்றுவதற்காக அன்றைய தினம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பின்னர் நுரையீரல் பாதிப்பு மற்றும் கொரோனா தொற்று ஏற்பட்டது இதையடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் நேற்று மாலை அவர் காலமானார் அவருக்கு வயது பிரணாப் முகர்ஜியின் அடுத்து நேற்று முதல் ஏழு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது பிரணாப் முகர்ஜியின் உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ராஜாஜி மார்க் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது அங்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் மோடி மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத் ஆனந்த் சர்மா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் மேலும் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு பிரணாப் முகர்ஜியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து லோதி சாலையில் உள்ள மின்மயானத்தில் பிரணாப் முகர்ஜியின் உடல் முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது